இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை சைனஸ் பிரச்சனையால கவலைப்படுறாங்க. இப்போ சைனஸ்னா முதல்ல என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்மளுடைய முகத்தில் இந்த மூக்கு இருக்கு இல்லையா, அந்த மூக்குக்கு இந்த இரண்டு சைடுல ஒரு துவாரம் மாதிரி இருக்கும், அது ஏர் பாக்கெட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு மேல இந்த ரெண்டு சைடு இருக்கு இல்லையா, அதுலயும் ஏர் பாக்கெட்னு சொல்லுவாங்க. இதை வந்து மேக்ஸிலரி சைனஸ்னும் இந்த ரெண்டு பாகத்தை வந்து ஃப்ரோண்டல் சைனஸ்னும் சொல்லுவாங்க. இப்போ என்ன ஆகும், நம்ம வந்து சுவாசிக்கிற காற்று, இந்த சுவாசிக்கிற காற்று மாசுபற்ற காற்றாக இருக்கும். அப்போது இது நேர நம்ம இந்த துவாரங்களுக்கு, அதாவது சைனஸ்குள்ளே போகும்பொழுது அது வந்து ஒரு நீர் கோக்குது. நீர் கோர்த்து கோர்த்து என்ன ஆகும், சளியாக உருவாகுது. சளி உருவாகும்போது உள்ள பிரச்சனை தான் சைனஸ்ன்னு சொல்லும் இல்லையா. இதனோட காரணம், இந்த சைனஸ் தான் எதனால வருது, என்ன காரணம்னா முக்கிய மூன்று காரணம் இருக்கு. முதல்ல நம்ம வந்து ஒவ்வாமை, அதாவது இரத்தத்தில் அலர்ஜி தன்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன குழந்தைங்களுக்குலாம் பாருங்க, சைனஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு பாருங்க, நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். அடுத்து பாருங்க சுற்றுப்புற சூழல். சுற்றுப்புற சூழல் அப்படின்னா என்ன, அதாவது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற இப்போ ஏதாவது ஒரு மரம், ஃபர்னிச்சர் கடை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தூசி இல்லையா, அந்த மரத்தை வந்து அறுப்பாங்க. அந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ்லாம் பண்ணுற இடத்துல பண்ணி நல்லா தூசி இருக்கும். ஏன், நம்ம வீட்லேயே நம்ம எடுத்துப்போமே, ஒரு கர்டைன் ஒரு வாரத்துக்கு நம்ம தூத்து துடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும்னா அந்த கர்டைன்லேருந்து வர தூசி, நம்ம பெட்ஷீட்லேருந்து வர தூசி, சோஃபாலேருந்து வர தூசி, இது எல்லாமே நமக்கு அலர்ஜி தும்மல் உண்டாக்குகிறது. அப்புறம் வந்து ரொம்ப அதிகாலையில் நம்ம வந்து பனிமூட்டமாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம வெளியில் போகிறது இல்லை வாக்கிங் போகிறது, இந்த மாதிரி கட்டத்தில் ரொம்ப குளிர்ந்த அந்த பனி காலத்துலலாம் குளிர்ந்த நீரில் வந்து குளிக்கிறது, மழையில் வந்து அடிக்கடி நனையிறது, இது எல்லாமே நீர் கோர்த்துக்கிறது. அப்புறம் முக்கியமான விஷயம், எல்லாருமே தலை குளிப்போம், தலை குளிச்சுட்டு நல்லா தோர்த்துறது கிடையாது. அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல இருக்கிற நீரெல்லாம் கோர்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ நீர் கோர்த்துட்டு அதுவும் கண்டிப்பாக சைனஸ். இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் தலை தோர்த்ததுனால வர்றதில்லை, இது மாத கணக்கு பண்ணும்பொழுது தான் இந்த பிரச்சனைகள் உருவாதற்கு முக்கிய காரணமாக நம்ம பார்க்குறோம். இனி சைனஸோட தீர்வுகள் தான் என்ன, இவ்வளோ பிரச்சனைகள் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம அனுபவிக்கிறோம், இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க தானே. ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சரி, நீங்கள் இனி வந்து அதாவது வாரத்தில் ஒரு நாள் வந்து ஒன்றும் நீட் பண்ணாமல் டெய்லி வீடெல்லாம் நீட்டாக சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. கர்டனு, பெட்ஷீட்டு இதெல்லாமே க்ளீனாக வச்சுக்கோங்க. இனி அதை வந்து தூசி தட்டும் பொழுது பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு மாஸ்கை போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு குளிர்ந்த ஆகாரம் சாப்பிடுவதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க, ஐஸ்கிரீமு, கூல் ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி பனிமூட்டத்திலலாம் நடக்கிறது, அதாவது விடிய காலில் நடக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ. கொஞ்சம் ஒரு 7 மணிக்கு அப்புறம் கூட நம்ம வாக்கிங்லாம் போய்க்கலாம், ப்ராப்ளம் இல்லை இந்த எது சைனஸ் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு. இனி உள்ளே ஏதாவது சாப்பிட மருந்துகள் இருக்கா அப்படின்னா முக்கியமாக துளசி. துளசி வந்து ஒரு மருத்துவ குணங்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த துளசியில் 15 மில்லி துளசி சாறு எடுத்துக்கோங்க, அது கூட கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்டு வாங்க. ஏன்னா துளசிக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக கொடுக்குற ஒரு தன்மை இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலை. குழந்தைகள்லேருந்தே நம்ம இது கொடுக்கலாம், கற்பூரவள்ளி இலைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நவர இலைன்னு சொல்லுவோம். அந்த கற்பூரவள்ளி இலை வந்து வாழை இலை இருக்குல்ல, வாழை இலை வந்து நம்ம வந்து ஒரு அடுப்புக்கு மேலே வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிட்டு அதுக்கு மேலேயும் கீழேயுமா கொஞ்சம் திருப்பி போட்டு அது கொஞ்சம் எடுக்கும்பொழுது ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அது எவ்வளோத்துக்கு ஜூஸ் வருதோ அவ்வளோத்துக்கு கொஞ்சம் பணக்கருங்கட்டு இல்லைன்னா கொஞ்சம் தேன் கலந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவர்களும் எடுத்துக்கலாம். இது வந்து சளி அப்புறம் தும்மல் பிரச்சனைகள் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா தூதுவலை. அந்த தூதுவலை பொடி 1 கிராம் எடுத்துக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்டு வாங்க. இதுவும் உங்களுக்கு என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகும், சளி, இருமல், தும்மல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து ஒரு சிறந்த நிவாரணமாக இருக்கும். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.